அடுத்தவர்களிடத்தில் தன்னுடைய மனைவி கையேந்துவதற்கு இடம் கொடுக்கிற ஒரு கணவனாக எந்த ஒரு கணவனும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களிலும் மிகச் சிறந்த இன்பம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சாலிஹான மனைவி. ஒரு ஆணையும் பெண்ணையும் பாதுகாப்பதற்காக திருமணம் என்ற ஒரு உறவை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறார். சந்தேகம் வந்துவிட்டால் வாழ்க்கை என்பது அது விமோசனம் பெறாத ஒரு வாழ்க்கையாக, சந்தோஷம் இழந்த ஒரு வாழ்வாக ஆகிவிடும். அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்று சொல்கிறதை போல நல்லது செய்தாலும் கூட சந்தேகம் ஏற்படுவதற்கு அது வழியாக அமைந்துவிடும். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் இழைக்குகிற நிலைமை உருவாக்கிக் கொள்ளக் கூடாது. அந்நிய பெண்களை பார்ப்பது, அந்நிய பெண்களை ரசிப்பது, அந்நிய பெண்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அதை தொடர்வது, இவைகள்லாம் இஸ்லாமிய பார்வையில் ஹராம் என்பதை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னை கணவன் பார்க்குகிறான் என்ற பொழுது அந்த கணவனுடைய கவலை தீர்க்குகிற ஒரு மனைவியாக, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனைவியாக ஒவ்வொரு மனைவியரும் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்பேற்பட்ட தன்மைகளுக்குரியவர்களாக எந்த பெண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பெண்கள். அல் மர்அத்து ஸாலிஹா, 50 வயதை அடைந்ததற்கு பிறகு திருமணம் முடிக்கக்கூடிய காலத்தில் எவ்வாறு உடல் ஆரோக்கியம் இருந்ததோ அந்த ஆரோக்கியத்துடனேயே என்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று மனைவியும் எதிர்பார்க்க முடியாது, அதுபோன்று மனைவி இருக்க வேண்டும் என்று கணவனும் எதிர்பார்க்க முடியாது. நாம் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்து அல்லாஹ் நமக்கு தயார் செய்திருக்கிற நல்ல சுவர்க்கம் வந்து சேர வேண்டும் என்பதை நம்மை படைத்தவன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கனிமன் அன்பின் சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் யார் நல்லவைகளை செய்கிறார்களோ, உலகத்தில் யார் முஹ்சின்களாக நல்லவர்களாக தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் சமூகத்துக்கும் தன் குடும்பத்துக்கும் நல்லதை செய்கிற நல்ல மக்களாக வாழுகிறார்களோ, இல்லதீன் அஹ்சனுல் ஹுஸ்னா, அவர்களுக்கு நாளை மறுமையில் நல்ல சுவர்க்கம் இருக்குகிறது. அந்த சுவர்க்கத்தில் ஒசியாதா அல்லாஹுடைய உயர்ந்த சந்திப்பும் இருக்குகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே வல்ல ரஹ்மான் ரபுல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் அப்பேற்பட்ட உயர் பாக்கியத்தை நாளை மறுமையில் எந்த இறைவனை மறைந்திருக்குகிற இறைவனை அல்லாஹுவை நாம் சஜிதா செய்து இருக்கிறமே நாம் துஆ செய்கிறோமோ, அந்த ரபுல் ஆலமீனை நாளை மறுமையில் சந்திக்குகிற சுவனத்தில் அவனை கண்டுகளிக்குகிற அந்த கண் குளிர்ச்சியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தர நாம் அல்லாவிடத்தில் துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் எதிர்கால சந்ததியினர்களுக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானாக. கனிமன் அன்பின் சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு என்று என்னென்ன தேவைகள் இருக்குகிறது என்பதையும் படைத்த அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற வழிவகைகளையும் அழகாகவே காட்டி தந்திருக்கிறான். அதில் ஒன்றுதான், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் குடும்ப உறவு என்ற ஒன்று தேவை இருக்கும். அந்த குடும்ப உறவை எப்படி அமைத்துக் கொள்வது, எப்படி ஆக்கிக் கொள்வது, அதை எப்படி பராமரிப்பது, அதை எப்படி கண்காணிப்பது, கடைசி வரை அந்த குடும்ப உறவை எப்படி பாதுகாத்து சந்தோஷமாக கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள், எதிர்கால சந்ததியினர்கள், பேரன் பேத்திகளை கண்கொள்ள காட்சிகளை கண்டு களிப்பது என்ற வழிமுறைகளை வல்லவன் அல்லாஹ் அழகாகவே காட்டி தந்திருக்கிறான். எனவே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சாமானியமான வாழ்க்கை அல்ல, அது அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியமத், அவனுடைய ஒரு அருள். அல்லாஹ்வுடைய தூதர்களாக உலகத்தில் வந்தவர்களுக்கும் அந்த குடும்ப பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கும் நபிமார்கள் ரசூல்மார்களாக வந்தவர்களுக்கும் அல்லாஹ் மனைவியர்கள் என்ற ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுத்தான், அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான். எனவே ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவினால் தரப்பட்ட இந்த ஆண் பெண்கள் என்ற இரு மனமும் இறைந்து திருமண வாழ்க்கையில் ஒன்றாக சேர்ந்து நறுமண வாழ்க்கையாக வாழ வேண்டிய ஒரு சூழலை வல்லவன் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி தந்திருக்கிறான். அதனால தான் நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் நிக்காஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது அது நான் செயல்படுத்திய ஒரு வழிமுறையை சார்ந்தது, எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய அழகிய சுன்னத்தான வழிமுறை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே திருமணம் என்பது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அழகான ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக, அவர்களை ஹராமான சிந்தனையிலிருந்து, பார்வையிலிருந்து, ஏனைய செயல்பாடுகளிலிருந்து, எண்ணங்களிலிருந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் பாதுகாப்பதற்காக திருமணம் என்ற ஒரு உறவை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆனுடைய கருத்திலும் பார்க்கிறோம், இந்த திருமணத்தின் மூலமாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நாளை மறுமையில் தனக்கு என்ற ஒரு சுவனத்தை தயார் செய்து கொள்வதற்கான வழியை தான் அல்லாஹ் இந்த திருமணத்தில் வைத்திருக்கிறான். அதனால தான் நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைகிற பொழுது நீங்கள் தனியே நுழையக்கூடாது, உங்களுடைய மனைவியர்களோடு சந்தோஷமாக நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்.
உங்களுடைய மனைவியர்களோடு சுவனத்தில் நீங்கள் சந்தோஷமாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே குடும்ப வாழ்க்கை என்பது உலகத்தில் மாத்திரம் சந்தோஷத்தை காணுவதற்கல்ல, அந்த சந்தோஷமான வாழ்க்கையினுடைய தொடர் நாளை மறுமையில் சுவனத்திலும் அமையப்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் அதிகமாக ஓதுகிற சூரா யாசீனிலும் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌமஹும் ஃபீ இன் அஸ்ஹாபல் ஜன்னத்தில் யௌம ஃபீ ஷுகுலின் ஃபாகிஹூன் ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ திலாலின் அலல் அராயிகி யத்தகிஊன். அல்லாஹ் சொல்கிறான், சூனவாதிகள் என்பவர்கள் அவர்கள் ஆண்கள் பெண்கள் அவருடைய மனைவியர்களோடு அவர்கள் சாய்மான கட்டில்களை சயனித்துக் கொண்டிருப்பார்கள், சந்தோஷமாக நேரங்களை கழித்துக் கொண்டிருப்பார்கள் என்று கணவன் மனைவி இருவரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். எனவே வல்லவன் ரஹ்மான் அல்லாவிடத்தில் நாம் துவா செய்வோம், யா அல்லாஹ், நானும் திருமணம் முடித்திருக்கிறேன், என்னுடைய வாழ்வையையும் கணவன் மனைவி என்ற உறவை இருக்கமுள்ளதாக நெருக்கமுள்ளதாக சந்தோஷமிக்க கணவன் மனைவி வாழ்க்கையாக நீ ஆக்கித்தாயா அல்லாஹ் என்று நாம் ஒவ்வொருவரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த துஆவையும் கூட அல்லாஹ் நமக்கு பாடமாக சொல்லி தந்திருக்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. இது ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ. யா அல்லாஹ், எனக்கு நீ தந்திருக்கிற கணவன், அந்த கணவன் மூலம் தந்திருக்கிற குழந்தைகள், அதுபோன்று ஒவ்வொரு கணவனும் யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கிற மனைவி, அந்த மனைவியின் மூலம் தந்திருக்கிற குழந்தைகள் விஷயத்தில் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தி தாயா அல்லாஹ், அவர்களை கண்டு சந்தோஷமாக வாழுகிற சூழல் ஏற்படுத்தி தாயா அல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது. இது அல்லாஹ் நமக்கு படித்து தந்திருக்கிற குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கனியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது குடும்ப வாழ்வை பொறுத்தவரை சந்தோஷமாக வாழ்வதற்கான பல வழிகளை சொல்லி காட்டியிருக்கிறது. எவைகளை செய்வதனால் சந்தோஷம் ஏற்படும், எவைகளை செய்வதனால் வாழ்க்கையில் துன்பம் என்பது உருவாகும் என்ற வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறது. எவைகளை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், எவைகளை கூடுதலாக நாம் செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளை இஸ்லாமிய வாழ்வு நமக்கு அழகாகவே காட்டி தந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நாம் அந்நியொன்னியமாக பழகுகிற பொழுது அவர்கள் நன்மை நம்புகிறவர்களாக அமானிதத்தை பேணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கணவனும் சரி மனைவியும் சரி, கணவன் மனைவியை நம்புகிற ஒரு பெண்ணாக, அதே போல மனைவி தன் கணவனை நம்பிக்கை வைக்கிற ஒரு கணவனாக வாழுகிற சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இருவருக்கும் இடையில் சந்தேகம் ஏற்படுவதற்குரிய வழிவகைகளை யாரும் செய்துவிடக்கூடாது. சந்தேகம் வந்துவிட்டால் வாழ்க்கை என்பது அது விமோசனம் பெறாத ஒரு வாழ்க்கையாக, சந்தோஷம் இழந்த ஒரு வாழ்வாக ஆகிவிடும். எல்லாவற்றிற்கும் சந்தேகமே காரணமாக ஆகிவிடும். ஒரு சிறிய நல்ல காரியம் செய்துவிட்டாலும் கூட அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்று சொல்கிறதை போல நல்லது செய்தாலும் கூட சந்தேகம் ஏற்படுவதற்கு அது வழியாக அமைந்துவிடும். கனிமான சகோதரர்களே, கனிமான அன்பின் பெரியவர்களே, எனவே கணவனும் மனைவியும் தன்னை ஒருவர் ஒருவர் முழுமையாக நூற்றுக்கு நூறு நம்புகிறவர்களாக, அந்த நம்பிக்கையை பாதுகாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்க போகுகிற அந்த பெண் திருமணத்துக்கு முன்னமே தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்கிறார், என்னுடைய வாப்பாவே, நீங்க எனக்கு யார திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறீர்களோ அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இன்ன ஹைர மனிஸ்தஜர்த அல் கவியுல் அமீன், நீங்கள் எனக்கு ஏற்பாடு செய்ய போகுகிற அந்த ஆடவர் அவர் கவி, புஜபல சக்திக்குரியவர், நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர், அவர் அமீன், நம்பிக்கையானவர் என்று ஒரு மனைவி எந்த நம்பிக்கை தன் கணவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாளோ அந்த கணவனிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்குகிறது என்பதை தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்கிறாள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் இழைக்குகிற நிலைமை உருவாக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எனக்கு என்று ஒரு மனைவியை தந்திருக்கிறான், நான் பார்ப்பதற்கு, நான் ஹலாலாக பார்த்து ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் அல்ல எனக்கு தந்தது என்னுடைய மனைவிதான் என்றிருக்கிற நிலைமையில் அந்நிய பெண்களை பார்ப்பது, அந்நிய பெண்களை ரசிப்பது, அந்நிய பெண்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அதை தொடர்வது, இவைகள்லாம் இஸ்லாமிய பார்வையில் ஹராம் என்பதை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு, திடீரென ஒரு பெண்ணை பார்க்கிறதனால் என்ன பாவம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, அந்த திடீரென பார்வைப்பட்டது பாவமாக அமையாது, தொடர்ந்தும் அந்த அந்நிய பெண்ணை பார்ப்ப
பார்ப்பது கூடாது. அந்த பார்ப்பை பார்ப்பதை அந்த பார்வையை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற கருத்தை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு மனைவியும் தன் கணவன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பை ஏற்படுத்துவதை விரும்ப மாட்டால் அது மனைவிக்கு செய்கிற துரோகமாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு என்றால், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியுடைய வாழ்க்கையில் கூட இது போன்ற சில விடயங்களை தன்னுடைய ரோஷத்தை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களுடைய கருத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கு உகந்த நம்பிக்கை உள்ளவராக இருக்க, அதே நேரம் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுக்கு நம்பிக்கையுள்ள பெண்ணாக வாழ வேண்டும். அல்லாஹ் தனக்கு தந்திருக்கிற கணவன் மாத்திரம்தான் அவருடைய கண்களால் ருசித்து பார்ப்பதற்கு தான் இந்த உடலும் இந்த உடையை போர்த்துகிற உடையுமாக இருக்க வேண்டுமே ஒழிய, அடுத்தவர் ஆண்டவர்களுக்கு அடுத்தவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப தன்னுடைய உடை அலங்காரங்களை ஆக்கிக் கொள்வது, தன்னுடைய உடை அலங்காரங்களை ஆக்கிக் கொள்வது, தன்னுடைய உடல் நிலையை மாற்றிக்கொள்வது என்பது கூடாது, ஹராம். ஒவ்வொரு திருமணம் முடித்த பெண்ணும் விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய உடல் அழகும் என்னுடைய உடை அலங்காரங்களும் என்னை திருமணம் முடித்த என்னை காக்குகிற கணவனுடைய கண்களுக்கு மாத்திரம்தான். ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒருபோது சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கைகளில் நான் வாங்கி அணிந்திருக்கிற இந்த காப்பு உங்களுக்கு அழகை ஏற்படுத்தி காட்டுவதற்கு யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள் என்பதையும் ஹதீஸுடைய கருத்திலே பார்க்கிறோம். அதுபோன்று கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, மனிதன் என்ற வகையில் பொதுவாகவே மனிதர்கள் என்ற வகையில் சிற்சில போது கோபம் ஏற்படுவது அது இயற்கையானது. கணவன் பேசுவது மனைவிக்கு பிடிக்க மாட்டாது, மனைவி பேசுவது கணவனுக்கு பிடிக்க மாட்டாது. மனிதன் என்ற வகையில் சிலர்களுடைய எண்ணங்கள் சிலர்களுடைய ஆசா பாசங்கள் அடுத்தவர்களுக்கு பிடிக்க மாட்டாது. இவைகளை விட்டு கொடுப்போடு சகிப்புத்தன்மையோடு ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் குடும்ப வாழ்க்கை. அடுத்தவர்களுக்காக வேண்டி அடுத்தவருடைய சந்தோஷத்திற்காக வேண்டி தன்னுடைய சந்தோஷத்தை அர்ப்பணம் செய்வதனால் நாளை மறுமையில் அல்லாஹ் உயர்ந்த சுவனபதியை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த வகையில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழுகிற பொழுது ஒவ்வொருவருடைய உணர்வு புரிந்தவர்களாக வாழ்வதை வாழ வேண்டும் என்ற அவசியப்பாடு இங்கே குடும்ப வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டிய உண்டு. கணவன் ஒரு சுகையினமாக இருக்கிறான் என்ற பொழுது மனைவி தன் கணவனுக்கு ஹிதுமத் செய்வது, பணிவிடை செய்வது, மனைவி சுகையினமாக இருக்கிறாள் என்று தெரிகிற பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, விசேடமாக அவருடைய உணவு அவருடைய உடை போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துவது, அந்த பெண்ணுக்கு என்ன தேவைகள் இருக்குகிறதோ அடுத்தவர்களிடத்தில் தன்னுடைய மனைவி கையேந்துவதற்கு இடம் கொடுக்குகிற ஒரு கணவனாக எந்த ஒரு கணவனும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு கணவன்மார்களையும் பார்த்து லியுன்ஃபிகூ ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி, யாருக்கு அல்லாஹ் எந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து அவர்கள் தன் மனைவியர்களுக்கு செலவு செய்யட்டும். சில போது அந்த வசதி வாய்ப்பு என்பது குறைவு ஏற்படலாம், பொருளாதார சிக்கல் ஏற்படலாம், வியாபாரத்தில் கஷ்டம் நஷ்டங்கள் ஏற்படலாம், வரவேண்டிய வரவுகள் வராது இடைநிறுத்தப்பட்டு விடலாம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சந்தர்ப்பத்திலும் ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அப்பேற்பட்ட நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் அந்த நேரத்தில் அவருக்கு எவைகளை கொடுத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து அவர் தன் மனைவிக்குரிய செலவுகளை செய்யட்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, இந்த நேரத்தில் மனைவிக்குரிய ஹக்குகளை, அவளுக்குரிய நஃபக்கா என்ற செலவுகளை, அவளுக்குரிய சாப்பாட்டுக்குரிய செலவுகளை, கிஸ்வா என்ற உடுதுணி வகைகள் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கணவன் மீது இருக்குகிறது. அவைகளையெல்லாம் நம்பிதான் நம்மை கரம் பிடித்து ஒரு மனைவி எங்களை வந்து சேருகிறார். இவைகளையெல்லாம் நாம் கொடுப்போம், கண்காணிப்போம், அந்த தேவை நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கையோடுதான் அந்த பெண்ணை திருமணம் செய்து தந்தவருடைய கரம் பிடித்து கபில் து நிகாஹஹா, இந்த பெண்ணுடைய நிகாஹவை நாம் கபூல் செய்தேன் என்று சொல்கிறோமே, அந்த மனைவிக்குரிய ஹக்குகளையும் நான் நிறைவேற்றுவேன், அந்த தகுதி என்னிடத்தில் இருக்குகிறது, அந்த நம்பிக்கை இருக்குகிறது என்ற அடிப்படையில் தான் அந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து கபூல் செய்து கொள்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் துணைவியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இந்த விடயத்தில், சில போது கணவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வாழ்க்கையில் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வரவேண்டிய வரவுகள் தடைப்பட்டிருக்கலாம், இந்த நேரத்தில் மனைவி உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப என் வேலைகளை, என் தேவைகளை, என் பிள்ளைகளுக்குரிய உணவு வகைகளை என்னுடைய கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப நான் செய்து கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு மனைவி விளங்க வேண்டும். இந்த பொறுப்பை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய
கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெண்களை பற்றி வர்ணிக்கிற பொழுது இப்படியும் சொன்னார்கள், வஅர்லா பில் யசீர், கணவனுடைய வருவாய் சிறியதாக இருந்தாலும் அதை கொண்டு பொருத்தமுள்ளவராக பொருந்திக் கொள்கிறவளாக அந்த பெண் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நல்ல பெண்களுக்குரிய வழிமுறையாக அடையாளங்களாக காட்டி தந்தார்கள். இனிமான சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களிலும் மிகச் சிறந்த இன்பம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சாலிஹான மனைவி என்பதையும் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லித் தந்தார்கள், அத்துன்யா மதா, இந்த துன்யா என்பது உங்களுக்கு ஒரு இன்பத்தை தருகிற, ஒரு சிற்றின்பத்தை தருகிற ஒரு இடம்தான். இந்த சிற்றின்பங்களில் எல்லாம் மிகச்சிறந்த சிற்றின்பம் வகைரு மதா இத்துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்று சொன்னார்கள். அந்த சாலிஹா பெண்மணி எப்பொழுது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இன்பமாக ஆண்களுக்கு மாறுகிறாள், மூன்று சிஃபாத்துகள் அடிப்படையான தன்மைகளை சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு சாலிஹான மனைவிடத்திலும் இருக்க வேண்டிய தன்மைகள், கணவன் தன்னை பார்க்குகிற பொழுது அந்த கணவனை சந்தோஷப்படுத்துகிற மனைவியாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவள் அந்த மர்அத்து ஸாலிஹா என்ற அந்த பட்டத்துக்குரியவளாக, அந்த மர்அத்து ஸாலிஹா என்ற சர்டிபிகேட்டுக்குரியவளாக அவள் ஆக்கப்படுகிறாள், அவள் உள்வாங்கப்படுகிறாள். தன்னை கணவன் பார்க்குகிறான் என்ற பொழுது அந்த கணவனுடைய கவலை தீர்க்குகிற ஒரு மனைவியாக, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனைவியாக ஒவ்வொரு மனைவியரும் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கணவன் தனக்கு ஏதேனும் செய்து தருமாறு வேண்டுகிற பொழுது அதற்கு வழிபடுகிற, அதை செய்து கொடுக்குகிற பெண்ணாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அவள் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்ற அந்த சர்டிபிகேட்டுக்குள் உள்வாங்கப்படுகிறாள். மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவன் வீட்டில் இல்லாத பொழுது வியாபார நோக்கத்திற்காக வேறேதன் தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்குகிற பொழுது தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாள். தன்னில் எந்த தவறு ஏற்படாது தன்னை அவள் நல்ல ஒரு அஃபீஃபத்தான, தன்னோட பத்தினித்தனமான ஒரு பெண்ணாக தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாள். அதுபோன்று தன் கணவனுடைய பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்வாள். எனவே இப்பேற்பட்ட தன்மைகளுக்குரியவர்களாக எந்த பெண்கள் இருக்குகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பெண்கள். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்று வர்ணித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது ஒரு பெண் இந்த உலகத்தில் ஆணோ பெண்ணோ அந்த ஸாலிஹ் என்ற அந்த பட்டத்தை பெறுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்பதும் குர்ஆன் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு பெண்களும் இவ்வாறு மாற்றப்பட வேண்டும், ஒவ்வாறு மாறிக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்னர் இது போன்ற நல்ல வழிமுறைகளை, நல்ல பண்பியல்களை, கணவருடன் எவ்வாறு இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சேர வேண்டும் என்ற அழகிய வழிமுறைகளை காட்டிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் இருக்குகிறது. விசேஷமாக அதுபோன்று ஒவ்வொரு பொறுப்புள்ளவர்களுக்கும் இருக்குகிறது. கனியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் பெரியவர்களே, வல்லவன் ரஹ்மான் ரபுல் இஸ்ஸத் தபாரக வதாலா இன்னும் அழகிய பண்புகளை, கணவன் மனைவியர்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் நமக்கு அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறதான், கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ளே இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், சிரித்து பழகுகிற பேச்சுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் கலகலப்பாக சிரிக்க வைக்கிற பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், அது போன்ற பேச்சுவார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர் அந்த ஒரு கணவன் தன் மனைவியை மதிப்பளிக்குகிற பேச்சை பேச வேண்டும், அதுபோன்று மனைவி தன் கணவனை மதிக்குகிற பேச்சாக பேச வேண்டும் என்ற அழகிய பண்புகளையும் காட்டி தந்திருக்கிறான். இவைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ் சொல்ல குர்ஆன், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, கணவன் மனைவி என்ற உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மவத்தத் என்ற ஒரு இணக்கப்பாட்டை, அன்பாக பழகுகிற ஒரு சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை, இரக்கப்பாட்டை, அதுபோன்று நளினமாக பழகுகிற, கருணையுள்ளம் கொண்டு பார்க்குகிற ஒரு நிலைப்பாட்டை அந்த அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதும் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் சொல்லித்திருக்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை, இரண்டு வார்த்தைகள், ஒன்று மவத்தத், ரெண்டாவது ரஹ்மத். தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த ரெண்டையும் வெவ்வேறு கோணத்தில் பிரித்து காட்டுவார்கள், வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் பிரித்து பார்ப்பார்கள். திருமணம் முடித்த ஆரம்ப காலத்தில் பொதுவாகவே அவருடைய உணர்வுகளை ஆசையோடு அனுபவிக்குகிற அந்த நிலைமைகளை, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்குகிற பொழுது இருவரும் விரும்புவார்கள். எனவே அந்த நேரத்தில் மிக நெருக்கமாக, இறுக்கமாக, அன்பாக ஒருவர் ஒருவரை மதித்து, கண்ணியப்படுத்தி, அவருடைய உணர்வுகளை மதித்து, அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குகிற அந்த பாசமுள்ளவர்களாக கணவன் மனைவியும் வாழ வேண்டும். அதற்கு பிறகு ஒரு காலம் வரும், 45 வயது, 50 வயது, இந்த தாண்டியதற்கு பிறகு உடல் பலகீனமான ஒரு காலம்.
யாருமே 50 வயதை அடைந்ததுக்கு பிறகு திருமணம் முடிக்கக்கூடிய காலத்தில் எவ்வாறு உடல் ஆரோக்கியம் இருந்ததோ அந்த ஆரோக்கியத்துடனேயே அந்த புஜபல சக்தியுடனேயே என்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று மனைவியும் எதிர்பார்க்க முடியாது, அதுபோன்று மனைவி இருக்க வேண்டும் என்று கணவனும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, சூரா யாசீன். அல்லாஹ் சொல்கிறான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்க் அஃபலா யஅகிலூன். யாருக்கு நீண்ட கால உலக வாழ்க்கை கொடுக்குகிறோமோ அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவோம். பொதுவாக வைத்தியர்கள் சொல்வதுண்டுதான், ஆண்களை விட பெண்களுக்கு 40 அல்லது 45 வயதை தாண்டியதற்கு பிறகு அவருடைய ஹோமோன்களுடைய மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த ஹோமோனுடைய மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் 40 வயதுக்கு முன்னர் கணவருடன் சந்தோஷமாக சிரித்து பழகுகிற பெண்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த 40-45 வயதை தாண்டியதற்கு பிறகு அவர்களுக்கு திடீரென கோப உணர்வு ஏற்படுகிற நிலைமை உருவாகலாம். 40 வயதுக்கு முன்னர் இருந்த நிலைமைகள் சற்று வித்தியாசங்கள் ஏற்படலாம். இது ஆண்களுக்கும் இருக்குகிறது, பெண்களுக்கும் இருக்குகிறது. எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்கள் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் ரஹ்மத் என்ற ஒன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அன்பை வெளிப்படுத்துகிற, இரக்கத்தோடு அரவணைக்குகிற ஒரு சூழல் அது வயது முதிர்வை அடைகிற பொழுது அங்கே மிக மிக தேவையுள்ளதாக இருக்கும் என்ற கருத்தையும் தஃப்ஸீருடைய உலமாக்கள் இந்த ரெண்டு வார்த்தையும் பிரித்து பிரித்து பார்த்து சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் பெரியவர்களே, அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விவகாரங்கள் நாம் வாழ்க்கையில் கையாளுவோமையாக இருந்தால், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இது போன்ற விடயங்களை, அன்பு என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், உள்ளத்தில் கருணை என்ற தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நாம் தட்டி கேட்டு பார்ப்போம், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்க அன்பை நான் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிற இரக்கம் காட்டுதல், கருணை காட்டுதல் என்ற தன்மையை நான் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன். இது அல்லாஹ் அமைத்து தந்த உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய மனைவியர்களோடு அழகிய முறையில் நீங்கள் பேசுங்கள், அவர்களை அலட்சியப்படுத்தி அசிங்கமாக நீங்கள் பேசாதீர்கள் என்ற நசீஹத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்ம ஒவ்வொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறது, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய மனைவியர்களோடு அன்பாக இரக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸிரூ வலா துஅஸிரூ, நீங்கள் மென்மை போக்கோடு நடந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்குகிற அமைப்பில் நடந்து கொள்ள வேண்டாம். இது ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில் இதை யோசிப்பார்களே ஆனால் வாழ்க்கை சந்தோஷமாக அமைய பெறும், நிச்சயம் சந்தேகமே இல்லை. நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸிரு, நீங்கள் இலகு தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், வலா துஅஸிரு, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க, பஷிரு, நீங்க அடுத்தவர்களை சந்தோஷம் ஏற்படுத்துகிற குட் நியூஸ்களை, நல்ல செய்திகளை வெளிப்படுத்துங்கள், பஷிரு வலா துனஃபிரு, அவர்கள் விரண்டோடுகிற வகையில் அவர்களை கவலை ஏற்படுத்தி, அவர்களை கஷ்டப்படுத்தி, அவர்களை துன்பப்படுத்தி, அவர்கள் பயமுறுத்தாட்டப்படுகிறதை போன்ற ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகள் கணவன் மனைவி நிச்சயம் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி கணவனுடன் நடந்து கொள்கிறேன், நாம் எப்படி மனைவியுடன் நடந்து கொள்கிறேன் என இருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. மனைவியோடு நான் இரக்க குணம் உள்ளவளாக அவருடைய தேவைகளை சாஃப்டாக முறையில் நான் செயல்படுத்தி கொடுக்கிறேனா, இது போன்ற மனைவியும் தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், இது போன்ற கணவன் யோசிக்க வேண்டும், மனைவிக்கு நான் பஷாரத் சொல்கிறவனாக, ஒரு குட் நியூஸ் சொல்கிறவனாக, இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு தீனியத்தான வாழ்க்கை வாழுகிற பொழுது நாம் எல்லோரும் நாளை மறுமையில் சுவனத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய சஹாபாக்களோடு இருக்குகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் மனைவிமார்களை தீனியத்துடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகுகிற நல்ல கணவன்மார்களாக இருக்குகிறோமா என்று ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இவைகளை கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்குகிறது. கோபப்பட்டு அசிங்கமாக பேசுவது, அலட்சியப்படுத்தி பேசுவது, அல்லது கோபம் ஏற்பட்டதனால் தொடராக பேசாமலே இருப்பது, இவைகள் எல்லாம் கூடவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் அய் யுரவ்விஅ முஸ்லிமன், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி கிடையாது இன்னொரு முஸ்லிமை பயமுறுத்தாட்டுவது. எனவே கணவன் மனைவியை பயமுறுத்தாட்டுகிற செயல்பாட்டில் ஈடுபடக்கூடாது, அதுபோன்று மனைவி கணவனை பயமுறுத்தாட்டுகிற செயலில் ஈடுபடக்கூடாது. டிமாண்ட் பண்ணி
கணவன் பயமுறுத்தாட்டப்பட்டால்தான் கணவன் என்னுடன் நல்லதாக நடந்து கொள்வான், அவனுக்கு இந்த ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு, அதுபோன்று மனைவியை பயமுறுத்தாட்டினால்தான் எனக்கு அவள் நல்ல மனைவியாக வழிபடுகிற மனைவியாக வரவாள், அவளை பயமுறுத்தாட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இருவரும் செயல்படக்கூடாது. அது ஒரு முஸ்லீமுடைய பண்பல்ல என்று சொல்லப்படுகிற பொழுது எவ்வாறு எங்கனம் ஒரு கணவனுக்கும் மனைவிடத்திலும் அந்த பயம் பயமுறுத்தாட்டுதல் என்ற அந்த தன்மை இருக்க முடியும் அன்பின் சகோதர பெரியவர்களே? எனவே இவைகள் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு கணவன் மனைவிக்கு விசேஷமாக சொல்லித் தருகிறது. அதேபோன்றுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரனையும் 3 நாட்களுக்கு மேல் பேசாது இருக்க கூடாது, அது ஒரு முஸ்லிமுக்கு கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சாமானியமான ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடன் 3 நாளை விடவும் கூடுதலாக பேசாமல் இருக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாராக இருந்தால், ஒரு கணவன் மனைவி நமக்கு கிடைக்கிற செய்திகள் கஷ்டமான செய்திகள், ஒரே வீட்டில் வாழுகிறார்கள், கணவன் மனைவி இருவரும் ஒரே கட்டிலில் படுக்குகிறார்கள், இருவரும் 2 கோணத்தில் 2 துருவத்தில் படுப்பதை போன்று கட்டிலுடைய 2 ஓரங்களில் திரும்பி திரும்பி படுத்துக் கொள்கிறார்கள், அல்லது ஒரே வீட்டில் இருக்கிறார்கள், இருவருக்கும் 2 அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வெவ்வேறு அறைகள் படுத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய கணவன் எல்லாவற்றையும் வீட்டுக்கு கொண்டு வந்து தருகிறான், சமைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருகிறான், அந்த கொண்டு வந்து தருகிறவனுக்கு தன்னுடைய கையினால் சமைத்து கொடுப்பதை ஒரு பெண் விரும்பாமல், நீங்க கடையில போய் சாப்பிட்டுக்கோங்க என்று சொல்கிற பெண்கள் இருக்கிறார்கள், அல்லது மனைவியின் மீது ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக நீ எதையும் சாப்பிட்டுக் கொள், நான் கடையிலிருந்து கொண்டு வந்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என மனைவி மக்களை ஒதுக்கி அவர்களுக்குரிய உணவு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்காது, தான் மாத்திரம் ருசிப்பது உண்ணுவதற்காக கடையில் ஒரு பார்சல் சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிடுகிற ஆண்களும் இருக்கிறார்கள் என்ற செய்தி, இது நடைமுறையில் நம்முடைய மக்களிடத்திலே இருக்குகிற விஷயமாக நாம் பார்க்கிறோம். எனவே ஒரே வீட்டில் இருக்குகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, என்னுடைய கணவன் எனக்கு அழகான ஒரு வீட்டை அமைத்து தந்திருக்கிறானே, நிம்மதியாக வாழுகிற சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறானே என்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிற பெண்களாக, தான் கட்டியிருக்கிற வீட்டில் தன்னை தனக்குரிய பிள்ளைகளோடு மனைவி நல்ல முறையில் வாழுகிறாளே, என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் கவனிக்கிறாளே, அவருக்கு ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுத்து வாழுகிறாளே என்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிற நிலைமையில் கணவன் மனைவியும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழுகிற நிலைமையை விட்டுவிட்டு கோபத்தோடு வாழுகிறார்களாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ரஹமத்துக்குரிய மலக்குமார்கள் வரமாட்டாங்க, ரஹமத்துக்குரிய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இனையே கோபம் கொள்ளுதல் என்பது கணவனும் மனைவியும் தன் மீது ஹராமாக்கி விட வேண்டும். ஒரு சஹாபி வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், எனக்கு நீங்கள் நசிஹத் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு வார்த்தை, லா தகலப், நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். இரண்டாவது முறையும் கேட்டார்கள், அப்படியே சொன்னார்கள், லா தகலப், நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். மூன்றாவது முறையும் கேட்டார்கள், அப்படியே சொன்னார்கள், லா தகலப், நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். இந்த ஹதீஸ் உலமாக்கள் பல விளக்கங்கள் சொல்கிறார்கள், நேரம் இடம் கொடுக்க மாட்டார். கனிமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் பெரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நபியுனா ஈசா அலைஹி சலாத்து வசலாம் தன்னுடைய குடும்பத்தில் அல்லாஹ் தந்த யஹ்யா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு நசீஹத் செய்தார்கள். சொன்னார்கள், லா தகலப், நீ கோபம் அடைய வேண்டாம். யஹ்யா அலைஹி சலாத்து வசலாம் கேட்டாங்க, என்னே ஒரு ஆள் ஏசுகிற பொழுது நான் எப்படி கோபம் அடையாமல் இருக்க முடியும்? சொன்னாங்க, உன்னை பத்தி யார் எதை சொல்லி ஏசுகிறாரோ அது உன்னிடத்தில் இல்லை என்றிருந்தால் நீ கோபப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது, நீ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக ஆகிவிடு. அவன் சொல்லுகிற அந்த கெட்ட செயல்பாடு எதை வைத்து என்னை ஏசுகிறானோ அதை என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அமைக்கவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன். அப்படி இல்லாமல் உன்னை ஏசுகிறவன் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான், உன்னுடைய வாழ்க்கையில் அது இருக்குகிறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து, அல்லாஹ்வுக்கு நீ சுக்ர் செய், என்னுடைய தவறை அல்லாஹ் இன்னொருவனின் மூலம் அல்லாஹ் எனக்கு காட்டி தந்து விட்டானே. எனவே யாரும் எதையும் சொல்லுகிறார் என்பதற்காக வேண்டி கோபம் கொள்வது தேவை இல்லை என்ற கருத்தை நபியுனா ஈசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் யஹ்யா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதையும் ஹதீஸுடைய கிரந்தங்கள் நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் சுருக்கமாக தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது சொல்கிறார்கள், லா தகலப், நீங்கள் கோபம் அடைய வேண்டாம். கணவன் கோபமாக இருக்குகிறான் என்று தெரிகிற பொழுது மனைவியும் கோபப்படுகிறதாக இருந்தால் அங்கே சந்தோஷத்தை காண முடியாது. மனைவி சற்று அமைதியாக இருக்க வேண்டும். கணவன் ஏற்பட்ட அந்த கோபத்துக்கான காரணம் என்ன என்பதை உணர்ந்து அதை சரி செய்து கணவனை சந்தோஷப்படுத்துகிற மனைவியாக மாற வேண்டும். மனைவி கோபத்தோடு இருக்குகிறாள் என்று விளங்குகிற பொழுது கணவன் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். மனைவிக்கு கோபம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை கணவன் விளங்கி அதை சரி செய்து மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும். அபூ
ஹுதைபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள் என்று ஹதீஸுடைய கிதாபுகளில் பார்க்கிறோம். சொல்கிறார்கள், தன்னுடைய மனைவி உம்மு தர்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, நான் கோபத்தோடு இருக்கிற பொழுது என்னை நீ சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாக நீ பேசி அவ்வாறு நடந்து கொள், நீ கோபமாக இருக்கிற பொழுது நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாக பேசி உன்னை நான் பொருந்து கொள்வேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன். இப்படி நாம் செய்தால்தான் இம்முடைய வாழ்க்கையில் பிரிவில்லாமல் நாம் வாழலாம் என்று தன் மனைவிக்கு அபூ தர்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்பதை ஹதீஸுடைய கிதாபுகளிலே பார்க்கிறோம். எனவே இது ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நாம் செயல்படுகிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதன் என்ற வகையில் கோபம் வரும் தான், ஆனால் கோபத்தை அடக்கிக் கொள்வது சுவனத்து மக்களின் நல்ல பண்புகள், உலகத்தில் வாழுகிற சுவனத்து மக்களின் நல்ல பண்புகள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் அழகாக சொல்கிறது, சுவனத்து மக்கள் உலகத்தில் வாழுகிற முத்தகீன்கள், சுவனத்தை போய் சேருகிறவர்கள் உலகத்தில் வாழுகிற முத்தகீன்கள். அந்த முத்தகீன்களுடைய தன்மைகள் ஒன்றுதான், தனக்கு கோபம் ஏற்பட்டால் அதை கடித்து சபித்து புழுங்கிக் கொள்வார்கள். தனக்கு கோபத்தை ஏற்படுத்தியவர்கள் யாரோ அவர்களை ஆஃபீன் மன்னித்து விடுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் முத்தகீன்கள் என்ற சுவனத்து மக்கள், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட மக்கள் உலகத்தில் இப்படி வாழ்வார்கள் என்று சொல்கிறான். இது கணவனும் மனைவியும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஜீனுல் ஆப்தீன் ரஹிமஹுமுல்லாஹ், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பேர குழந்தைகள் வந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஜீனுல் ஆப்தீன் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் ஒரு நேரம் உது செய்கிற தயாராகுகிற பொழுது அவருடைய அடிமை ஒரு கேத்தலில் வைத்து தண்ணீரை ஊற்றுகிறார். தண்ணீரை ஊற்றி அவர்கள் முகத்தை கழுவுவதற்கு தன் முகத்தை உயர்த்துகிற பொழுது அந்த கேத்தலினுடைய முன் நுனி அவருடைய மூக்கில் பட்டு விடுகிறது. மனிதன் என்ற வகையில் கோபம் ஏற்படும், அவருடைய முகத்தில் கோபத்துடைய அடையாளம் விளங்கியது. உடனே இந்த அடிமை சேவகராக இருந்தவர் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகிறார், வல் ஆஃபீன அனின்நாஸ் வல் காதிமீன் அல்கைல், அந்த முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி அந்த தொடர் வசனத்தை ஓதி காட்டுகிறார், வல் காதிமீன் அல்கைல், முத்தகீன்கள் என்பவர்கள் கோபத்தை அடக்கி விழுங்கிக் கொள்வார்கள். சொன்னார்கள், நான் கோபப்படல. இரண்டாவது அந்த அடிமை சொன்னாங்க, தவறு செய்தவர்களுடைய தவறை மன்னித்து விடுவார்கள் என்று அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் என்ற சம்பவங்களை தஃப்ஸீர் உலமாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி தருகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். கோபம் ஏற்படுகிற பொழுது நாம் அதை கடித்து விழுங்கிக் கொள்கிறோமே, அந்த விழுங்குதலின் போது நம்முடைய தொண்டைக்குள்ளே ஒரு சொட்டு அந்த தண்ணீர் செல்கிறதே. நபி சொன்னார்கள், இந்த தண்ணீரை விடவும் சிறந்த ஒரு மிடரை எந்த ஒரு மனிதனும் சுவைக்க முடியாது. கோபத்தின் போது அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதை கடித்து விழுங்குதலின் போது ஒரு மிடறி ஒரு எச்சில் துளி அங்கே உள்ளே செல்லும். அனுபவ ரீதியாக நாம் பார்த்திருப்போம், இதைவிட சிறந்ததொரு தண்ணீர் துளி எந்த ஒரு நபரினுடைய வாயுக்குள்ளேயும் தொண்டை குழிக்குள்ளும் செல்ல மாட்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கோபத்தை அடக்குவதனால் அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீரன் என்பது ஒருவனை ஒருவர் அடித்து கீழே தள்ளுவது அல்ல வீரம் என்பது. ஒரு மனிதருக்கு கோபம் வருகிற பொழுது அதை அடக்கிக் கொள்கிறானே, தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்கிறானே, இவன்தான் மிகப்பெரிய வீரன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இதை தன்னுடைய வாழ்க்கையில் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய செயல்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்குகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கனியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் பெரியவர்களே, இதுபோன்றுதான் கணவன் மனைவியாக வாழுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் நான் ஆரம்பத்திலும் ஞாபகப்படுத்தினேன், துஆ செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தன் கணவனுக்கு மனைவி துஆ செய்கிற மனைவியாக இருக்க வேண்டும், தன் மனைவிக்கு கணவன் துஆ செய்கிற கணவனாக இருக்க வேண்டும். இதனுடைய சுருக்கம் தான் அல்லாஹ் அங்கே சொல்லி தந்திருக்கிறான், ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் இதை நான் பாடமிட்டு இருக்கிறேனா, இல்லை என்றால் அதை பாடமிடுங்கள், பாடமிடுங்கள். ஒவ்வொரு தொழுகையின் போதும் அதை நீங்கள் கணவனுக்காக, மனைவி கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக வேண்டி கேளுங்கள். கனியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, எனவே இதுபோன்று சந்தோஷத்தை உருவாக்கி கொள்வதற்கான வழிவகைகள் என்ன இருக்குகிறதோ அவைகளை நாம் பார்ப்போமையாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தோஷம். அப்படி இல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனைப்பட வேண்டும், மனைவியை வச்சு வாங்க வேண்டும், கணவனை ஏச வேண்டும், கணவனை கிழிக்க வேண்டும் என்று இரு பக்கமும் அடுத்தவர்களை நாம் ஏச வேண்டும், குறை காண வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்போமையாக இருந்தால் நம்முடைய குறைகளை நாளை மறுமையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்பதை மறந்துவிட வேண்டாம்.
சொன்னார்கள், உலகத்தில் யாரு ஒருவர் அடுத்தவருடைய குறையை மறைப்பாரேயானால் அல்லாஹ் அந்த மறைப்பவருடைய குறைகளை இந்த உலகத்திலும் மறைப்பான், நாளை மறுமையிலும் மறைப்பான். எனவே கணவன் மனைவி என்று உறவினுடைய அந்த விசாலம், அந்த இறுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லித்தந்ததுதான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. அல்லாஹ் கணவனுக்கும் மனைவியும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனைவியர்களாக இருப்பவர்கள் இந்த கணவன்மார்கள் என்ற இவர்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள், அதுபோன்று கணவன்மார்களாக இருப்பவர்கள் மனைவியர்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் ஆடையை ஒப்பிட்டு சொன்னான் என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்வார்கள். அதில் குறித்தொன்றை சொல்வதாக இருந்தால், ஆடையை போல் ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய உடம்பில் ஆடையை போல் நெருக்கமாக எதுவும் இருக்க மாட்டாது. எனவே ஆடையை அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கிறான், ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை மிக நெருக்கம் உள்ளவளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனை மிக நெருக்கம் உள்ளவளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆடை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உடையில் ஏற்பட்டிருக்கிற குறைகளை வெளிப்படுத்தாமல் மறைக்கும், அதுபோன்று மனைவி தன் கணவனின் குறைகளை வெளிப்படுத்தாது மறைக்குகிற மனைவியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியுடைய வாழ்க்கையில் தான் முகம் கொடுத்த குறைகளை வெளிப்படுத்தாது அதை மறைக்குகிற கணவனாக இருக்க வேண்டும். ஆடை என்பது நமக்கு அலங்காரமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே தன்னுடைய கணவனை கொண்டு நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனைவியை கொண்டும் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய குடும்ப வாழ்வை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய குர்ஆன் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இது சம்பந்தமாக கொழும்பு மாவட்டத்தில் விசாலமான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. குறிப்பாக ஜமியாவுடைய ஏற்பாட்டில் குடும்ப இணக்கத்தை ஏற்படுத்தி வைப்பதற்கான கவுன்சிலிங் சிஸ்டங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. பள்ளிவாசல் சம்மேளனங்கள் அதற்கு உறுதுணையாக உதவியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று நாடளாவிய ரீதியில் எல்லா மாவட்டங்களிலும் இதை கவனிப்பு செய்கிற மஸ்ஜித் நிர்வாகங்கள், மஸ்ஜித் சம்மேள நிர்வாகிகள், உலமாக்கள், ஜமியாவை சார்ந்தவர்கள், ஜமியாவுடைய கிளைகள் எல்லோரும் உடன்பட்டு ஒன்றுபட்டு நம் சமூகத்தில் ஏற்படுகிற குடும்ப பிணக்குகளை தீர்த்து வைப்பதற்காக நாம் களம் இறங்குவோமையாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்னால் ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறது என்றிருந்தால் என்னுடைய மௌத்துக்கு பிறகு அந்த சந்தோஷம் என்னை கபரில் வந்து என்னை சந்தோஷப்படுத்தும் என்ற கருத்தை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். வல்லவன் அல்லாஹ் அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் இந்த கோவிட் என்ற இந்த தாக்கம் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டியதல்ல, எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்திகளினூடாக அதை நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் கோவிட்டிலிருந்து பாதுகாப்பதற்கு, அதற்கு பிறகு வந்திருக்கிற ஒமிக்ரோன் என்று சொல்லக்கூடிய வைரஸிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வைத்தியர்கள் என்ன ஆலோசனைகளை வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்களோ அவைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. காரணம், நோயிலிருந்து ஒவ்வொரு மனிதன் தன்னை பாதுகாக்க வேண்டிய முன் முயற்சிகளை செய்ய வேண்டும். நோயின்றி சுகமாக வாழ்வது என்பது அல்லாஹ் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு ஆஃபியத். எனவே அந்த வகையில் இந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்முடைய இலங்கை அரசாங்கம் அதற்கான தற்பாதுகாப்புக்காக ஒரு ஊசியை அறிமுகப்படுத்தி இன்றுடன் ஒரு வருடம் அது முடிவடைய போகுகிற காலத்தில் இருக்கிறோம். எனவே நம்முடைய வைத்தியர்கள் நமக்கு என்ன ஆலோசனை தந்திருக்கிறார்களோ அதற்கு பிறகும் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய செயல்பாடுகளை ஆரோக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கு என்ன வசதிகள் வாய்ப்புகள் அதற்கு பிறகும் வைத்திய துறையினர்கள் காட்டித் தந்திருக்கிறார்களோ அவைகளையும் செயல்படுத்துமாறு மிக அன்போடு நாட்டு மக்களுக்கு இந்த இடத்திலிருந்து இந்த செய்தி உங்களுக்கு நாம் தருகிறோம். வல்ல ரஹ்மான், இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ்ந்து, நல்ல குடும்பமாக வாழ்ந்து, நல்ல குழந்தைகளை பேர்களை பெற்ற ஒரு குடும்பமாக வாழ்ந்து, நாளை மறுமையிலும் அதுபோன்று சுவனத்தில் ஒன்றாக இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளோடு சுவர்க்கத்தில் அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அவருடைய குடும்பத்தினர்களோடு, அவருடைய சஹாபாக்களோடு இருக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நமக்கும், நம்மை நம்பி வாழுகிற மக்களுக்கும், நாட்டு மக்களுக்கும் நல்ல பணி செய்கிறவர்களாக நம் அனைவரையும் வல்லவரன் ரஹ்மான் கபூல் செய்தருள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.